ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரம் 13 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். இங்கே ஆகார் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஆகாரனுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை. தனது கர்ப்பத்தில் ஆபிரகாமினுடைய பிள்ளையை அவள் சுமந்திருக்கிறாள். ஆனால் அவளுடைய எஜமாட்டியாகிய சாராள் அவளை கடினமாய் நடத்துகிறாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது நிமித்தமாக அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. ஆபிரகாம் இடத்திலே முறையிட்டால் ஆபிரகாம் என்ன சொன்னார் வாசிங்க, ஆதியாகமம் 16:6. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னால் இந்த பிரச்சனையை தாங்க முடியாது, எங்கேயாவது நான் ஓடி போகிறேன். நம்முடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, நான் ஓடி போயிடுறேன், எங்கேயாவது ஓடி போயிடுறேன், எங்கேயாவது போயிடுறேன். நாம் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகளை தேவனுடைய பலத்தோடு தேவனுடைய உதவியோடு நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும். ஓடி போவது ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அல்ல. தேவ பிள்ளைகள் கவனிங்க, ஆகார் தன்னுடைய எஜமாட்டியினுடைய அந்த நெருக்கத்தினாலே அந்த இடத்தை விட்டு ஓடி போனாள். அவளுக்கு ஒன்றே ஒன்று தான் அவளுடைய கண்களுக்கு முன்பதாக இருந்தது, என்ன தெரியுமா, இந்த இடத்தை விட்டு நான் போயிடணும், இந்த இடத்தை விட்டு நான் தப்பிச் செல்ல வேண்டும். அது ஒன்று தான் ஆகாருடைய மனசில் இருந்தது. அதனாலே அந்த வனாந்திரம் எவ்வளவு ஆபத்தானது, அதில் தனிமையாக இவள் போனால் என்ன நடக்கும், எப்படி வேறொரு இடத்துக்கு போக முடியும், எதுவுமே யோசிக்கல கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் தேவன் கிருபையாக அவளுக்கு இறங்கி அவளுக்கு உதவி செய்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆலோசனையை அங்கே சொல்லுகிறார். என்ன ஆலோசனை சொன்னாரு, நீ திரும்ப எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போ, நீ எங்கிருந்து வந்தையோ அங்கேயே நீ திரும்ப போ, உன்னுடைய எஜமாட்டியின் கைக்குள் அடங்கியிரு என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை நம்மால் வாசிக்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும், உங்களுடைய போராட்டங்கள் நிச்சயமாய் மாறும். தேவன் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை வெட்கப்பட விடவே மாட்டார். இப்போ இந்த சம்பவத்துக்கு பின்பு ஆண்டவர் அவளை சந்தித்த பின்பு ஆதியாகமம் 16:15 இப்படி வாசிக்கிறோம், ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள், ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். எனக்கு தெரியாது என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சாராய்ட்ட சொன்ன மனுஷன் இப்போ தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். சூழ்நிலையை தேவன் மாற்றிவிட்டாரா? பொறுமை அவசியம், காத்திருங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை எல்லாம் உமக்கு தெரியும், நான் என்னுடைய பிரச்சனைகளை பார்க்க போவதில்லை, உம்முடைய வாக்கு தத்தங்களை நான் பிடித்து கொள்ளப் போகிறேன். நீர் சொல்லியிருக்கிறீர், ஆபத்திலே நீரே என்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை, குடும்பத்தின் சூழ்நிலை நிச்சயமாய் மாறும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என் சூழ்நிலைகளை மாற்றுவீர், ஆகாருக்கு உதவி செய்தீரே, எனக்கும் நிச்சயமாய் உதவி செய்வீர் என்று விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்கள். விரைவில் இந்த மாற்றங்களை உங்களுடைய கண்கள் பார்க்கும்.